தகவல் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்டம் உதகை அருகில் உள்ள மரவியல் பூங்காவில் இதுவரை கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்பொழுது நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டம் இயற்கை எழில் மிகுந்த மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா சிகரம் போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. இங்கு நாள்தோறும் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதில் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மரவியல் பூங்கா அமைக்கப்பட்டு மக்கள் பொழுதுபோக்கிற்காக கட்டணமின்றி பயன்படுத்தப்பட்டு இந்த பூங்கா ஆரம்பமாகி பல ஆண்டுகளாக நுழைவு கட்டணம் ஏதுமில்லாமல் இருந்தது. இந்த பூங்கா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பிற சுற்றுலா தலங்களைப் போன்று ஆரம்பித்தாலும் கோடை சீசன் காலத்திலும் பொதுவான நாட்களிலும் இப்பூங்காவிற்கு பொதுமக்களின் வருகை குறைவாகவே காணப்படும். இந்த மரவியல் பூங்கா சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பூங்காவிற்கான விளம்பரங்கள் மற்றும் பூங்காவிற்கு செல்வதற்கான பெயர் பலகைகள் போன்றவை சரியான முறையில் வைக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் தற்பொழுது பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மரவியல் பூங்காவானது தோட்டக்கலைத்துறை மூலம் பூங்காவின் பராமரிப்பு பணிக்காக நுழைவு கட்டணத்தை நிர்ணயித்துள்ளது. கட்டணம் வசூலிப்பது உள்ளூர் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்தால் கட்டணம் வசூலித்தால் பூங்காவிற்கு அதிகமானோர் வரக்கூடும். இதுவரை இப்பூங்காவில் கட்டணம் ஏதும் இல்லாத போது புதியதாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பூங்காவிற்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை இன்று மிக குறைவாகவே காணப்பட்டது. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது செய்தியாளர் தமிழ் வெங்கடேஷ்.